சூர்யா, மணிகண்டன், லிஜோமோல் ஜோஸோட நடிப்பில் உருவாகி கடந்த வருஷம் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ஜெய் பீம். இருளர் பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு உருவான இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டிஜே ஞானவேல் வந்து இயக்கியிருந்தார். இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு. எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றுச்சோ அதே அளவுக்கு பல சர்ச்சைகளையும் சந்திச்சிருந்துச்சு. ஏகப்பட்ட சர்வதேச விழாக்களில் திரையிடப்பட்டு பல விருதுகளையும் குவிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் டிஜே ஞானவேலுடைய இயக்கத்தில் மறுபடியும் நடிகர் சூர்யா நடிக்க இருக்காரு அப்படின்ற தகவல் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியில் இருந்தே போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட படப்பிடிப்பையும் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் தொடங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காராம் ஞானவேல். சூர்யா வந்து இப்போ பாலாவோட இயக்கத்தில் வணங்கான், சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் தன்னோட 42வது படம்ட்டு பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு படங்களையுமே முடித்த உடனே ஞானவேலோட இயக்கத்தில் நடிப்பாருன்ட்டு சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் வேள்பாரி படத்துடைய படப்பிடிப்பையும் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சங்கர் வந்து தெரிவிச்சிருந்தார். அதே போல் சூர்யா எப்படி 3 படங்களையும் ஒட்டுக்கா இழுத்து போட்டு நடிக்க போகிறாரு அப்படின்றது தெரியலை. 3 படம்னு எதை சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா, வெற்றிமாறனோட இயக்கத்தில் வாடிவாசல் திரைப்படம் தான்.